உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. அரசியலில் 2021 யோகம் பெறும் ராசிகள். அரசியல் அப்படின்னு எடுத்துட்டிங்களாவே ரொம்ப ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறது சூரிய பகவானும், அதுக்கடுத்தது பார்த்திங்களா குரு பகவானும் சொல்லலாம். இப்போ இந்த 2021 எலெக்ஷனில் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. 234 தொகுதியில் நீங்கள் கணக்கெடுத்துக்கோங்க, 234 தொகுதியில் வெற்றி பெறுறவங்க அதிகமாக இந்த ராசி உடையவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு யோகம் உண்டு. அவங்க என்ன ராசின்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே? கண்டிப்பாக நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக மக்கள் மனசை வெல்லக்கூடிய தகுதி அவங்களுக்கு உண்டுங்க இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ மற்ற ராசியில் இருக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்களா? அப்படி நான் சொல்ல வரலைங்க. நான் சொல்கிறது அதிகப்படியான வாய்ப்பு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு கேள்வி உடனே அதிலேயே வரும், ரெண்டு பேர் ஒரே ராசியிலே இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுதோ அந்த இடத்துல அவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சால் அந்த இடத்த வெற்றி தக்க வச்சுக்கலாம், இல்லை அவங்க ஜாதகப்படி என்ன மாதிரி மாற்றங்கள் செஞ்சால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க சுயஜாதகத்தை பார்க்கும்போது. இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. என்னென்ன ராசின்னு சொல்லிடுறேன். முதலாவது அதீத யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்களா, சிம்ம ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு 2021 தேர்தல் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கு அடுத்ததாக யோகம் தரக்கூடிய ராசி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே? மிதுன ராசிங்க. மிதுன ராசி உள்ளவங்க ஈஸியாக வெற்றி தக்க வச்சுக்கலாங்க. அவங்களுக்கு அரசியலில் வெற்றிங்கிறதே இது முதல் வாய்ப்பாக கூட இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு. ஆனால் ஈஸியான வெற்றியை தக்க வைப்பாங்க. மக்கள் மனசை ஈஸியாக பல்ஸை பார்த்து தெரிஞ்சவங்க, மக்கள் ஈஸியாக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்திங்களா, மேஷம் ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி அதீத யோகத்தை கொடுக்குது. அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை தக்க வைக்க போகுது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. அது அரசியலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், மக்கள் மனசில் ஈஸியாக இடம் பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய ராசி ரொம்ப முக்கியமான ராசி, மீன ராசி. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வெற்றியை தக்க வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு லாபகரமான விஷயம் இருக்கும் இந்த ராசி. இப்போ நான் சொன்ன ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடச்சா அவங்க வின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்க நீங்கள் 234 தொகுதியிலும் ஜெயிச்சதுக்கப்புறம் கணக்கு போட்டிங்கன்னா நான் சொன்ன ராசிகள் இருக்கிறவங்க அதிகப்படியான மக்களாக இருப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் அதிக பேர் அதில் பிடிப்பாங்க. 60% மேலே இந்த ராசியில் இருப்பாங்க. த லாஸ்ட் பஸ்ட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராசி இருக்குங்க, மகர ராசி. இந்த குரு பெயர்ச்சி மாற்றங்களில் மட்டும் இல்லை, மிகப்பெரிய வெற்றி தக்க வைக்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த மகரம் இருக்கும். நான் சொன்ன ராசியை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தி பெஸ்ட்லி பெஸ்ட் அப்படிங்கிறது மகரம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சிம்மம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மேஷம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மிதுனம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது துலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மீனம். இந்த 6 ராசிகளும் மிகப்பெரிய அளவில் ஜொலிப்பாங்க, அரசியலில் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.